குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்ட நிலையில் தொடர் விடுமுறையை ஒட்டி அங்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இதனால் நேற்று அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை நீர்வரத்து சற்று குறைந்த நிலையில் பாதுகாப்பான பகுதியில் மட்டும் குளிக்க அனுமதிக்கப்பட்டது. பின்னர் முழுமையாக அனுமதி அளிக்கப்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்துள்ளனர். லேசான சாரல் மழையும் குளுமையான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு ஓரமாக தான் முதல்ல விட்டாங்க குளிக்க, ஆனால் லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக கரெக்டாக விட்டாங்க. ஒரு ஓரமாக குளிக்க விட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உள்ள குளிக்க விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விடுமுறைக்காக வந்திருக்கோங்க, பசங்களுக்கெல்லாம் லீவுன்னு ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் எல்லாம் ட்ரிப்பாக வந்திருக்கோங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் கிளைமேட்டு இப்போவே வந்து மழை இருந்தாலுமே வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. காலையில் மாதிரியே இல்லை, சாயங்காலம் மாதிரி இருக்குது. நல்ல கிளைமேட்டாக இருக்குது, தண்ணியெல்லாம் ரொம்ப நல்லா விழுகுது. 3 நாள் லீவை என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தோம். குற்றாலத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர் அருவி வந்து நிறைய கொட்டுது. இந்த 5 அதிகமாக வர்றதுனால காலையிலலாம் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டிருந்தது. இப்போ வந்து விட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் குளிச்சுட்டு வந்தோம், ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. எங்களுக்கு என்ஜாய் பண்ணி நல்லா குளித்தோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக பூண்டி, வெள்ளியங்கிரி, கோவை குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் கோவை குற்றாலம் அருவிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து உள்ளது. அதிகப்படியான நீர் வந்து கொண்டிருப்பதால் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக சிறுவாணி, நொயல் ஆறு பகுதிகளில் உள்ள குளம், குட்டைகளில் நீர்வரத்து உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.